கடவுள். கட கூட்டல் உள் இஸ் ஈக்குவல் டு கடவுள். இந்த கடவுள் தன்மையிலே இருக்க 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 சூப்பர் நேச்சுரல் பவரா மாறிடுவான். நிறைய சித்தர்களுக்கு நிறைய பவர் இருக்கும், வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனி ஒன். மனசை எவன் ஒருத்தர் நிறுத்தி நிறுத்தி பழகிடுறானோ அவன் சித்தம் தெளிய ஆரம்பித்து விடும். சித்தம் தெளிந்தவன் சித்தனாக மாறிவிடுவான். அசுரனும் தவம் பண்ணா தேவர்களும் தவம் பண்ணாங்க. அசுரனுக்கும் பவர் கிடைச்சது, தேவனுக்கும் பவர் கிடைச்சது. ஆனா ஏன் தேவர்கள் ஜெயித்தார்கள்? அவர்கள் தர்மத்தின் பக்கம் நின்றார்கள், இவர்கள் அதர்மத்தின் பக்கம் நின்றார்கள். அப்படியே பெருசாவே பாக்க ஏதோ பெரிய பவர் போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மனதை நிறுத்த கற்றுக்கொள்பவன் இறை அருளை பெற்று விடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூ ஆர் நாட் அ ஹியூமன் எனிமோர், யூ வில் பிகம் அ சூப்பர் ஹியூமன் பீயிங். பேர் வச்சலாம், நான் காஞ்சிபுரத்துலேருந்து பேசுகிறேன். சென்னையில் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி குருஜி கையால் தீச்சவாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ தீச்சவாங்கினதுக்கப்புறம் என்னோடய லைஃப் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் மாறியிருக்கு. நிறைய விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருக்கேன். நான் அந்த மாதிரிலாம் முன்னாடி இருந்ததே கிடையாது. கடவுளுடைய ஆசீர்வாதம் நிறைய எனக்கு கிடைக்கிது. பிரபஞ்சத்தோட ஆற்றல் என் கூட இருக்கிறது நான் நிறைய உணர்றேன். நிறைய குருமார்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைச்சிச்சு. நான் ஒரு சொன்ன மாதிரி சித்தரோட நான் நிறைய ஜீவசம் மாதிக்கு போயிருக்கேன். மகாவிஷ்ணு ஐயா குரு அவருடைய இதனாலதான் எனக்கு எல்லாமே கிடைச்சது. நான் நம்பர் அவர் ஒரு இப்போ வரைக்கும் ஒரு என்னுடைய நடமான ஒரு குருவாக அவரை நான் நினைச்சது. தினமும் தியானத்துல கூட அவருக்கு ஒரு குரு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் நான் தியானமே பண்றேன். ஆனா நான் வந்து ஒரு சின்ன பையன் அப்படின்ற மாதிரி முதல்ல எனக்கு தோணுச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கடவுளுக்கு கடவுள் நம்மளுக்கு நேர்ல கிடைப்பாங்க பார்த்தது இல்லைன்னா இப்ப அவரு பார்க்கும்போது அவரு கடவுளா நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். குருவேஸ்வரன் நன்றி. எவன் கடவுள்? எவன் ஒருவன் உள்ளே கடக்கிறானோ அவன் தான் கடவுள். கட கூட்டல் உள் இஸ் ஈக்குவல் டு கடவுள். இந்த கடவுள் தன்மையிலே இருக்க 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 சூப்பர் நேச்சுரல் பவரா மாறிடுவான். நிறைய சித்தர்களுக்கு நிறைய பவர் இருக்கும், வாயை திறந்து சொல்ல மாட்டாங்க. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் எனி ஒன். மனசை எவன் ஒருத்தர் நிறுத்தி நிறுத்தி பழகிடுறானோ அவன் சித்தம் தெளிய ஆரம்பித்து விடும். சித்தம் தெளிந்தவன் சித்தனாக மாறிவிடுவான். இதனாலதான் இந்த உபதேசத்தை எல்லாத்துக்கும் கொடுக்கல, ஏன்னா மிஸ்யூஸ் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. அசுரனும் தவம் பண்ணா தேவர்களும் தவம் பண்ணாங்க. அசுரனுக்கும் பவர் கிடைச்சது, தேவனுக்கும் பவர் கிடைச்சது. ஆனா ஏன் தேவர்கள் ஜெயித்தார்கள்? அவர்கள் தர்மத்தின் பக்கம் நின்றார்கள், இவர்கள் அதர்மத்தின் பக்கம் நின்றார்கள். புரியுதா? எப்போ உங்க மனச சும்மா இருந்து 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 தேவையில்லாத திங்க் பண்ணாம இருக்கீங்களோ என்ன ஆகும்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒரு கட்டத்துல இறைவன் பேச ஆரம்பிப்பார். இப்பயும் பேசிட்டு தான் இருக்கிறாரு, கேட்க மாட்டேங்குது. ஏன் கேட்க மாட்டேங்குது? இப்ப இடையில ஒரு திரை போட்டேன்னா நான் தெரியும் உங்களுக்கு. ஏன் ஏதோ மறைச்சுக்கிட்டு இருக்கு? அவர் பேசிட்டு இருக்கிறாரு, தேவையில்லாத எண்ணங்கள் ஆசைகள். இப்ப எனக்கு ஆசை இல்லைன்னு சொல்ல, நல்லா கவனிங்க. பேராசை இருக்கக்கூடாது, ஆசைகள் இருக்கலாம், தவறே இல்லை. ஏன்னா ஆசை ஈஸியா அடைஞ்சிருவீங்க, தன்னிறைவுக்கு வந்துருவீங்க. இந்த ஆசை எப்ப பேராசையா மாறிச்சோ மாட்டிட்டீங்கன்னு அர்த்தம். அருணகிரிநாதர் சும்மாயிரு சொல்லற அப்படின்றத அவர் ஞானம் அடைவதற்காக பயன்படுத்தவில்லை. இந்த தத்துவத்தை உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக முருகப்பெருமானே வராரு. அருணகிரிநாதர் யாரு? அவரும் முருகப்பெருமான் தான். தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஏங்க, முருகப்பெருமானே வந்து முருகப்பெருமானை காட்சி கொடுத்து, முருகப்பெருமான உபதேசம் பண்ணி, முருகப்பெருமானை கேட்டு, முருகப்பெருமானே உலகத்துக்கு அருணகிரிநாதரா மாறிட்டார். இது திருட்டு வேலை, ஏமாத்து வேலை, நம்பாதீங்க. அது அருணகிரிநாதரே இல்ல, அது முருகப்பெருமான் தான். நல்லா ஏமாத்துவாங்க, செம்மையா பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வேலையே இந்த கண்களால் காணக்கூடிய இந்த த்ரீ டைமென்ஷன்ல பொய் பொய்யா காட்ட வேண்டியது. எல்லாம் பாக்குறது பூரா பொய், எதுவும் உண்மை கிடையாது. ஆனா உண்மை பொருளை உள்ளே மறைத்து வைத்திருப்பான். இது எப்பங்க புரியும்? ஒரு எல்லாம் புரியும். ஏன் பூமி இப்படி சுத்துது? கடல் ஏன் இப்படி இருக்கு? காற்று ஏன் இப்படி இருக்கு? நான் ஏன் இங்க பிறந்திருக்கேன்? இதுக்கு முன்னாடி நான் என்னவா பிறந்தேன்? இதுக்கப்புறம் என்னவா பிறக்க போறேன்? முன்னாடி இருக்கிறவன் எதுக்கு வந்திருக்கான்? இவன் மைண்ட்ல என்ன ஒரு எல்லாம் தானாக புரியும். இதுக்கு பேர் தான் நீங்க ஏதோ குறிச்சுக்கிட்டு ஏதோ பவர். அது ஒரு மண்ணாங்கட்டி பவரும் இல்ல. மனசை நிறுத்தி பழகிட்டீங்கன்னா நீங்களும் அப்படி ஆயிருவீங்க. புரியுதா? அப்படியே பெருசாவே பாக்க ஏதோ பெரிய பவர் போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. மனதை நிறுத்த கற்றுக்கொள்பவன் இறை அருளை பெற்று விடுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யூ ஆர் நாட் அ ஹியூமன் எனிமோர், யூ வில் பிகம் அ சூப்பர் ஹியூமன் பீயிங்.
இப்ப பிரச்சனை என்னன்னா, எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு தெரியல. எப்படி ஆக்டிவேட் பண்றது? நிறைய வழி இருக்கு, அதுக்கு இப்ப டைம் இல்ல. எல்லாத்தையும் சொன்னாலும் குழம்பிடுவீங்க. இன்னைக்கு நீங்க இங்க வந்திருக்கிறதுனால நமது மசாய் ராஜகாளியம்மன் கோவிலும், அதை தொடர்ந்து ஜொஹர் மாநிலத்தில் பல வருடங்களாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உலக மக்களும் நல்லா இருக்கணும், குறிப்பா நம் தமிழ் மக்கள், இங்கே இருக்கக்கூடிய மலேசிய தமிழ் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் எல்லாரும் பிஸி. அவங்க டாக்டர், அவங்க டாக்டர் சுத்தி இருக்கிறவங்க ஏகப்பட்ட பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அவசியம் இருக்கு அருணகிரிநாதர் மன்றத்தை ஓபன் பண்ணி சும்மா உட்காந்துட்டு இருக்கணும்? என்ன தேவை இருக்கு அவங்களுக்கு? என்ன பதவி பேரு புகழ் அது மேல ஆசையா அவங்களுக்கு? They are already well settled. எதுக்கு யோசிக்கணும் கொஞ்சமா? எதுக்கு இதெல்லாம் நடத்துறாங்க? எதுக்கு இவங்க வர்றாங்க? ஒரு போலீஸ்காரர் வர்றாரு, கூடவே ஒரு டத்தோ வர்றாரு, அவருக்கு இருக்கிற பிஸியில் அவரெல்லாம் கிளம்பிங்க வரணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? எதுக்கு வர்றாங்க? ஏன் அப்போ இந்த இம்பார்ட்டன்ஸ் ஏன் இங்கே கொடுக்குறாங்க? Why are they doing this? யோசிக்கணும்ல. இப்போ இது எதுக்கு? சும்மா ஜாலிக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கா? இப்படிப்பட்ட ஒரு மண்டபம் கட்டி இப்படி ஒருத்தர் வந்து பேசி நீங்கள் உட்காந்து கேட்டு அப்படி அப்படியே போய் பழையபடி நம்ம வாழ்க்கையை வாழ, அப்படி அல்ல. இறைவன் ஒவ்வொரு முறையும் யாரோ ஒருத்தர் மூலியமா வந்து உங்களை அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. டே டைம் இல்லை, செத்து போயிருவேன், டைம் இல்லை, உடலை விட்டு உயிர் வெளியேறிச்சுன்னா தப்பிக்க முடியாது, எஸ்கேப் ஆயிரு. நல்ல செயல்களை செய்து அறத்தின் வழியில் சென்று யோக பாதையிலேயோ ஞான பாதையிலோ பக்தியிலே இறைவனை அடைந்து விடு. அடையலையே, அதனாலதான் முதல்லயே சொன்ன உங்களுக்கு ஒரு பெரிய வார்னிங் மெசேஜ் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கேன். நான் கொடுக்கல, அவர் தான் கொடுக்குறாரு. நீங்க என்ன இது நினைச்சுக்க போறீங்க? வார்னிங் கொடுக்குற அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய ஆள்லாம் கிடையாது. இறைவன் இந்த நாவின் மூலியமாக பேசுகிறார், நான் பேசவில்லை, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். சத்தியமா சொல்றேன், எனக்கு ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே கிடையாது. நான் தன்னடக்கத்துல பேசல, நான் பணிவுல பேசல, நான் வந்து ஏதோ பெரிய ஞானி மாதிரி பேசல. புரிஞ்சுக்கங்க, இறைவன் உங்களுக்கு செய்தியை உணர்த்த சொல்றார். டைம் இல்ல, தப்பிச்சிருங்கன்னு சொல்றாரு. வரக்கூடிய அழிவுகள் மிகவும் மோசமாக இருக்கும் என்று கூறுகிறார். மீண்டும் மீண்டும் அடுத்த பிறவியை எடுத்து சிக்கிக் கொள்வீர்கள் என்று கூறுகிறார். இப்ப முடிச்சுட்டு என் வேலையில நான் பிஸியா இருக்கேன். அடுத்த கேபிள் கிளாஸ் இருக்கு, ஜேபி கிளாஸ் இருக்கு, துபாயில கிளாஸ் இருக்கு, அங்க கிளாஸ் இருக்கு, இங்க கிளாஸ் இருக்கு, ஆஸ்திரேலியா போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு போயிருவேன். நீங்க தான் உங்களை பாத்துக்கணும். யாராவது வந்து உன்னை நான் கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்கிறேங்கன்னா போய் தயவு செஞ்சு நம்பாதீங்க. புருஷனாக இருந்தாலும் சரி, பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, போய் வரமாட்டாங்க, வரவே மாட்டாங்க, நம்புங்க. சிக்கன் செத்தா கூட ரெண்டு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரோசன் சிக்கன், நீங்க செத்தீங்கன்னா சனி போனோம் தனியா போகாதுன்னு இம்மிடியட்டா 3 மணி நேரம் டிஸ்போஸ் பண்ணிடுவானுங்க. செல்லமே, தங்கமே, வைரமே, முத்தே, மூக்கே, அப்படியே இப்படியே கொஞ்சின வாய் டெட் பாடின்னு வாங்க. உங்களை என்னன்னு சொல்லுவாங்க? சார் பாடி எத்தனை மணி சார் எடுப்பீங்கன்னு கேட்பாங்க. என்னன்னு கேட்பீங்க? டைம் ஆயிட்டு இருக்கு, அடுத்த இளவுக்கு போகணும் சார். என்னடா வாழ்க்கை இது, என்ன வாழ்க்கை? ஆசை ஆசையாக வாங்கிய புடவை, ஆசை ஆசையாக வாங்கிய ஆடை, ஆசை ஆசையாக கட்டிய மனைவி, ஆசை ஆசையாக பெற்றுக்கொண்ட பிள்ளை, எவனும் கூட வரமாட்டான். ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஏன் எங்க அப்பா போனப்ப நானே போலியே? உங்களுக்கு எப்படி நான் அதை உபதேசம் பண்ண முடியும்? போனாரு, போனாரு, வந்தாரு, போனாரு, அவர் வேலை முடிஞ்சது போனாரு. அப்பா தான், பெத்தாரு தான், இல்லைன்னு சொல்ல அன்பு இருக்குதான். நான் எப்படி சாக முடியும்? நியாயமான கேள்வி தானே. அவர் வேலை வந்தது முடிஞ்சது, நல்லா இருங்க. அப்பாவை மதிக்கிறேன், அப்பாவை மிகவும் ரெஸ்பெக்ட் பண்றேன், அப்பா அன்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. மெய்ப்பொருள் என்ன உணரலையே? எப்போது ஒரு மனிதன் சும்மா இருந்து சொல் அற, சொல் இல்லாமல் சும்மா இருந்து கற்றுக்கொள்கிற, வேலை வெட்டி செய்யாம சும்மா இருக்கிறது இல்ல, ஒரு வேலை செய்யும் போது அந்த வேலையில மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்கணும். இதுக்கு பேர் தான் சும்மா இரு சொல்லற. இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னாதான் இந்த வழியில சும்மா இரு சொல்லறன்ற வார்த்தையோட முழுமையான ஆழமான அர்த்தத்துக்குள்ளேயே நுழைவீங்க. இல்லைன்னா உங்க ஈகோ உள்ளுக்குள்ள நுழைய விடாது. ஏன் அப்படின்னா, சும்மா இரு சொல்லற அப்படின்ற வார்த்தைக்கு உண்டான உச்சகட்ட தத்துவத்தை, உச்சகட்ட விளக்கத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது, சொல்ல முடியாதுங்க. அது எப்படிங்க சொல்ல முடியாது? அப்பேற்பட்ட ஆற்றல் மிக்க வார்த்தைங்க அது. அது எப்படி வார்த்தைகளில் விளக்கம் கொடுக்கறது? இல்ல நீங்க கொடுக்கணும் அப்படின்னு எதுவும் கேக்குறீங்களா? அப்ப நான் திருப்பி ஏதாவது கேள்வி கேட்பேன். நான் அப்ப ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதை நீங்க அப்புறம் எழுதி காட்டுங்க. இதை எழுத முடியுமா? கவனிங்க, இதை எழுத முடியுமா? எழுதி காட்டுங்க. இப்ப நாய் மாதிரி கத்திட்டு எழுதி காட்டுங்கன்னா எழுதுவீங்களா? நீங்க குயில் மாதிரி கத்திட்டு எழுதி காட்டுங்கன்னா எழுதுவீங்களா? நீ அப்படித்தான் உணர்வு நிலையில இருக்கக்கூடிய இறைவனை உணரத்தான் முடியும். எழுதி காட்டு, பேசி காட்டு, விளக்கம் கொடுனா முடிஞ்ச அளவுக்கு தான் கொடுக்க முடியும். வர்ற அளவுக்கு தான் டேட்டா வரும். அங்கேயே கட் பண்ணிட்டானுங்கன்னா எங்கிருந்து டேட்டா வரும்? வருமா? உங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இறைவன் ஒன்றே ஒன்றைத்தான் சொல்கின்றார். இவ்வளவு நாள் பொருளாதாரத்தை மட்டும் நோக்கி ஓடிக்கொண்டிருந்தீர்கள், தவறல்ல. பொருள் உலகத்தை பத்தி இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அருள் உலகம்னு ஒன்று இருக்கு, அது உங்களுக்கு இன்னும் தெரியல.
பஞ்சாயத்து 100 வருஷம் வாழ்க்கை, பொருளோகம் 60 வருஷம், பல கோடி வருஷ வாழ்க்கை. புத்திசாலி இதுல போக்கஸ் பண்ணுவானா, இதுல போக்கஸ் பண்ணுவானா? ரெண்டுலயும் போக்கஸ் பண்ணுவான். பொருள் இருக்கும் போது அருளை சேர்த்து விட வேண்டும். பொருள் இருக்கும் போது அருளை சேர்த்து விட்டால் பொருள் கூட வராது, அருள் கடைசி வரையும் கூட வரும். 1 கோடீஸ்வரர், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 1 கோடீஸ்வரர், அது போகும்போது நல்ல மனுஷங்க நிறைய தர்மகாரங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஒரு 2 பவுன் சவரனை மட்டும் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு மேலே பர்மிஷன் கொடுத்துட்டானுங்க. அப்படி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப பெரிய நல்ல மனுஷங்க அவர். போகும்போது அவர் வீட்டை மட்டும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டாருப்பா, மேலே போய் தங்குறதுக்கு. அப்படி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் கேள்விப்படல, நீங்க ஏதாவது கேள்விப்பட்டீங்களா? ரொம்ப தங்கமான மனுஷங்க, எவ்வளவு தங்கமான மனுஷன், எப்படி வாழ்ந்தாரு. அதனால மட்டும் மேல அவர் பொண்டாட்டி கூட கூட்டு போறதுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அப்படி ஏதாவது உண்டா? நெத்தியில 1 ரூபா வைப்பாங்க, அதையும் வெட்டியா புடிங்கிருவான். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேல வந்து நம்ம ரொம்ப கிளியரா, மிகவும் தெளிவாக, வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியரா பேசியிருக்கேன். அந்த 24 ஹவர் சத்சங்கெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸ்ல. சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, கிளியரா கண்டினியூவா காலையில இருந்து நைட் வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது போக ஏகப்பட்ட வீடியோஸ்ல ரொம்ப பிராக்டிக்கலா பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை நீங்க மாறணும், இல்லை உங்க லைஃப்ல மாத்திக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஒன்னு உங்க குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்க பாருங்க. உங்க குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு, பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு. வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அது போக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.